இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு ஹே கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கேமுக்குள்ள நியூவா ஒரு ஈவோ பண்டல் வந்து வரப்போது, அதோட 3D ரிவியூ வந்து பாக்க போறோம். ஓகே, சோ அது பாத்தீங்க அப்படின்னா 3D ரிவியூல வந்து கிடைச்சிருக்கு. சோ அது எப்படி இருக்கு, ஒருத்தா என்ன இது அப்படின்ற வந்து பாப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா OB44ல அந்த போர்ட்டல் கோ வந்து இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் வந்து பண்றாங்க. ஓகே, சோ ஒரு பெரிய சேஞ்சஸ் அது என்ன அப்படின்ற வந்து பாப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல அடுத்து வரக்கூடிய போயா பாஸ் கிரியேட் அமேசான் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பாத்துட்டு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க, சோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஏறு லைக் போட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் நேத்திக்கு வந்து சொல்லிருப்பேன் இல்லையா, எப்பா நமக்கு 29ஆம் தேதி இந்தியன் சர்வருக்கு ஈவெண்ட் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், ரமதான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிருப்பேன். ஓகே, சோ நம்ம என்ன சொன்னமோ சோ சொன்ன மாதிரியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ நீங்களே வந்து பாருங்க. ஓகே, சோ இந்த சைடு டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஷின்ஸ் ஏகப்பட்டது வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் வந்து கிடைக்கும். ஓகே, சோ அந்த டோக்கன் வச்சு பாத்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கா, சோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு அப்படியே வந்து ஒட்டக நகர்ந்து போயிட்டே இருக்குங்க. ஓகே, சோ இந்த சைடு உள்ள ரிவார்ட்லாம் ஒவ்வொன்றா வந்து கிடைக்கும், பாராசூட் பேனுக்கான ஸ்கின்ஸ், அதுக்கப்புறம் மெயின் ரிவார்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இத்து போன பண்டல் டே. இதெல்லாம் என்னடா ரிவார்டு, எங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சோ இது வந்து இந்தியன் சர்வரா, இங்க வந்து பாருங்க. ஓகே, சோ இது வந்து பங்களாதேஷ் சர்வர், இதுல மெயின் ரிவார்டை வந்து பாருங்க. ஓகே, சோ இதுல மெயின் ரிவார்டு பாத்தீங்க அப்படின்னா மீல் பண்டல் வந்து கொடுக்குறாங்க. ஆட நாசமா போவடே, இல்லை கர்ணகாரா நீ எல்லாம் நல்லா இருப்பியடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா, எங்க ஏமாத்தி விட்டானே. ஓகே, சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா மெயில் பண்டலாம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் சர்வருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இத்து போன குப்பை ஃபீமேல் பண்டல். நியாயம் பண்றீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. சரிட்டு இதை வந்து பாத்துங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அலும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. சரிட்டுங்க, சோ இதை வந்து தெரிஞ்சுங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு, ஓகே, சோ 30ஆம் தேதி இல்லையா, சோ 30ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா குலாவால் ராயல் வந்து வரப்போது. ஓகே, சோ நம்ம முன்னாடியே பார்த்ததுதான், இதுல ஃபர்ஸ்ட் ரமதான்காக பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல ஒரு குலாவல், ஓகே, சோ டைமண்ட் போட்டுருக்கோம் இல்லையா, சோ அந்த ஒரு குலாவல் தான். ஓகே, சோ இதை கூட பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து சர்வரான சிங்கப்பூர் சர்வர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓசில கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு காசு காசுன்னு காசு கேட்கறாங்க. ஓகே, சோ இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது. ஓகே, சோ நான் சிற்ப சாணிங்க முக்கிய அடிக்க போறேன் பாருங்க. இந்த கர்ணகாரம் பாத்தீங்க அப்படின்னா எங்க அதர் சர்வர்ஸ்ல ஓசியா, நம்ம சர்வருக்கு பாத்தீங்க அப்படின்னா டைமண்டா, இதெல்லாம் என்னடா அப்படி பித்தலாட்டம் பண்றீங்களாடா, இதுக்கு பேசாம பிச்சை எடுங்க அட போங்கடா அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரிட்டு இந்த ஒரு கிளாவில் வந்து பாத்தீங்க, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல ஒரு டிராகன் கிளாவல், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிராக் ஆஃப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு கொடு கிளாவல், சோ அதுக்கப்புறம் FFWS கிளாவல், அப்படி நாலு இத்து போன கிளாவல் வந்து நைட் டொனேட் அப்டேட்டா வந்து வந்துருங்க. ஓகே, சோ ராயல் வந்து வந்துரும், இதை வந்து தெரிஞ்சுங்க, இது 100% வந்து கன்ஃபார்ம். சரிட்டு இது வந்து 30, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி, ஓகே, சோ வரக்கூடிய 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது போயா பாஸ் கிறிஸ்டல் போயா பாஸ் ஏப்ரல் மந்த்துக்காக வந்து வரப்போது. ஓகே, சோ அதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து பாத்துட்டோம். ஓகே, சோ இப்போ நான் வந்து ட்ரெயிலர் போட்டு வரேன், அதை நீங்க வந்து பாத்தீங்க. ஓகே, சோ இதுதான் மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல். ஓகே, சோ ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும், அதுல பேக் பாத்தீங்க அப்படின்னா சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. போயா பாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்ததுதான். ஓகே, சோ அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் டீலஸ் கிரியேட் வந்து வரும் இல்லையா, சோ லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா போயா பாஸ் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அதுல என்னென்ன வரப்போது, எந்தெந்த எலைட்ல வரப்போது அப்படின்ற வந்து பார்த்தாலும் சோ அது நீங்களே வந்து பாருங்க. ஓகே, சோ இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட், அதுல அந்த கோல்டன் கலர் ஸ்கைவிங், ஓகே, சோ அந்த கப்பல் ஸ்கைவிங் வந்து இருக்கும் இல்லையா, சோ அது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குட்டி பேய் மாதிரி இருக்கும் பாருங்க. ஓகே, சோ நல்ல கெடாரி மண்டை மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்டை வந்து இருக்கும் இல்லையா, சோ அந்த ஒரு எலை பாஸ் தான் திரும்பி ரிட்டர்ன்ல வந்து வரப்போது. ஓகே, சோ இதுவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அக்கா பண்டல், அக்கா சும்மா சூப்பரா இருக்கு, இந்த லைட்ல இப்படி ஒரு அக்கா வாடங்க ஒக்கா மக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு அக்கா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொப்பி போட்ட ஒரு எலைட், ஓகே, சோ இந்த ஒரு எலைட்ட வந்து பாத்தீங்க, சோ அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா பண்டல், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் கியூப், கன் ஸ்கின், இத்து போன எமோட், சோ அதுக்கப்புறம் கிழிஞ்ச பணி, எனக்கு சுடர்மணி ஜட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்கு. சோ அதுக்கப்புறம் கிரனைட், பேக், லூட் பாக்ஸ், பாராசூட், ஸ்கேட் போர்டு, பேனர் அவத்தார், சோ அதுக்கப்புறம் கட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது, ஓகே, சோ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்திருக்கு. ஓகே, சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சூப்பர் டீலஸ் கிரியேட் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. ஏப்ரல் மந்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க. ஓகே, இதை வந்து பாத்தீங்க, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வர 2ஆம் தேதி, ஓகே, சோ 2ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கணெல்லாம் வந்து வரப்போது, ஈவோ வாரில் பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். ஓகே, சோ நேத்துக்கு நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன், நேத்துக்கு வீடியோனோட தான் ஞாபகம் வருது. ஓகே, சோ நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, சோ மெயின் சேனல் நம்மளோட ஹிட்டமிலா கேமிங் மெயின் சேனல் ஃபர்ஸ்ட் சேனல் பாத்தீங்க அப்படின்னா புது வீடியோ மிஷா வீடியோ, அதில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஈவெண்ட்டையும் கவர் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம 2வது சேனல்ல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க சேனல்ல HDG ஆர்மியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை ரீ அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். ஓகே, சோ அதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா முந்தானித்து போட்ட வீடியோ பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் காரன் தூக்கிட்டாயா, சில பல கம்யூனிட்டி பாலிசினால அந்த ஒரு வீடியோ வந்து தூக்கிட்டானுங்க. ஓகே, சோ யூடியூப் காரன் வந்து தூக்கிட்டான். ஓகே, சோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஓகே, சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ, எல்லா பிளேஸும் தெரிஞ்சுக்கணும். அந்த இ பேஜ் பத்தி நம்ம பேசியிருப்போம். ஓகே, சோ எவாலுவேஷன் பாஸ் அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய வீடியோ, அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால நான் என்ன பண்ணேன், செகண்ட் சேனல்ல மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் சேனல் பாத்தீங்க அப்படின்னா நேத்திக்கான வீடியோ, ஓகே, சோ புது வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, சோ அதை நேத்திக்கு நிறைய பேர் வந்து கவனிக்காம என்னை திட்டிருந்தீங்க. ஓகே, சோ இத்தமிழ் அப்புறம் என்ன அப்புறம் இப்படி பண்றீங்க, கண்டென்ட் எல்லாம் போட வேணாம்ல, சோ மறுபடியும் ஏன் ரீ அப்லோட் வந்து பண்றீங்க, போட்ட வீடியோவே ஏன் போ
போடுறீங்க, காசுக்காக அப்படி பண்றீங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. காசு அப்படின்ற தாண்டி என்னோட உழைப்பு, ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ரொம்ப முக்கியமான வீடியோ, அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய வீடியோ, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ. ஓகே சார், அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே ரீஅப்லோட் வந்து பண்ணியிருப்பேன். ஓகே சார், அதை நீங்கள் போய் பாருங்க. ஓகே சார், நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் நேற்றுக்கு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகே சார், அதுக்கு தான் நான் சொல்றது, நம்ம 3 சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே சார், ஏதாச்சும் ஒன்று யூடியூப் காரன் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த சேனலில் வீடியோ போட முடியலன்னா அந்த சேனலில் வீடியோ போடுவேன், அந்த சேனலில் வீடியோ போட முடியலன்னா அந்த சேனலில் வீடியோ போடுவேன். ஓகே சார், HDG எவனு HDG ஆர்மி ஹிட்டமிலா கேம். ஓகே சார், நம்ம 3 சேனல் அஃபிஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டீங்க, எதில் வேணால் வீடியோ வரும். ஓகே சார், இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரினா காரனே இப்போ வந்து அப்டேட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் எல்லாம் டேரக்டாக வந்து கொடுக்குறேன். ஓகே சார், இந்த மாதிரிலாம் கொடுத்து விட்டாங்கன்னா சேனலே வந்து போயிடும். ஓகே சார், அதுக்கு தான் நான் வந்து சொல்றது. ஓகே சார், இதுலனா அது அப்புறம் இன்னொன்று, நான் காசுக்காலம் அப்லோட் பண்ணல, கண்டென்ட் இல்லாமலாம் அப்லோட் பண்ணல. ஓகே சார், நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனல் மெயின் சேனலில் ஒரு புது வீடியோ போட்டுட்டு தான் பழைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சேனலில் ரீஅப்லோட் வந்து பண்ணேன். ஓகே சார், டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், உங்களுக்கு புரியுதா, போய் வேணா பாருங்க. ஓகே சார், நேற்றுக்கு வீடியோ அந்த மிஷிஷா வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க, நிறைய ஈவெண்ட்ஸை பற்றி வந்து பேசியிருப்போம். ஓகே சார், ரேட்டிங் சார் பார்த்தீங்க அப்படின்னா OB44ல் ஓகே சார், ஒரு முக்கியமான சேஞ்சுங்க. ஓகே சார், நம்ம எல்லா சேஞ்சையும் பார்த்து முடிச்சிட்டோம், எல்லா சேஞ்சையும் பார்த்துட்டோம், நம்ம பார்க்காதது 1-2 சேஞ்ச் தான். ஓகே சார், அதையுமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் கோ வந்துருக்கு இல்லையா, ஸோ போர்ட்டல் கோ வச்சுட்டு டக்குன்னு இந்த சைடு விட்டு அந்த சைடு வந்து போய்கிட்டே இருப்போம் இல்லையா, அதில் இப்போ ஒரு சேஞ்ச் வந்து பண்ணி வச்சிருக்காங்க சார். என்ன அப்படின்னா டக்குன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முன்னாடிலாம் டக்குன்னு வந்து போயிடும். ஓகே சார், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 செகண்ட் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து போயிடும். ஓகே சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூல் டவுன் ஆகுது, மறுபடியும் டக்குன்னு அந்த சைடு வந்து போக முடியல. ஓகே சார், கொஞ்ச நேரம் ஒரு 2-3 செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூல் டவுன் ஆகுது, அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷனே வந்து காட்டுது. ஓகே சார், அதுக்கப்புறம் வந்து 1 செகண்ட் எடுத்து அந்த பக்கம் போகிறான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே சார், இதை வந்து பார்த்தீங்க சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த FGL-24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் வந்துருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா BR-ல வந்துருக்குங்க. அந்த கன்னோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்பா சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, க்ளோவாலெலாம் சும்மா இப்படின்றதுக்குள்ளேயே உடச்சிருது. ஓகே சார், அது நீங்கள் வந்து பாருங்க, நான் ஒரு 3 க்ளோவால போட்டுட்டு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு FGL ஒரு புல்லட்டை வந்து நான் விட்றேன். ஓகே சார், விட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இத்தினோண்டு செகண்ட் தான் அங்கே 2-3 செகண்ட் கூட இருக்காது நினைக்கிறேன். ஓகே சார், அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா படார் காணலை எங்கடா அங்கே இருந்த கிணத்த காணா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார், ஏன்னா டக்குன்னு வந்து உடச்சு போடுது. ஓகே சார், செம்மையாக வந்து உடைக்குது, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க, இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேர் மாதிரி இருக்குது, அன்ஃபேர் மாதிரி இருக்குது, நீங்கள் தான் இதோட பவரை பற்றி வந்து சொல்லணும். ஓகே சார், சரிட்டு இதை வந்து பார்த்தீங்க, சரி ரைட்டுங்க சார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ரு. ஓகே சார், OB44 வரக்கூடிய ஒரு புது ஈவோ பண்டல் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மேலோட்டமாக வந்து பார்த்துருப்போம். சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஓகே சார் 3D வியூவில் வந்து கிடச்சிருக்கு. ஓகே சார், அதை நீங்களே வந்து பாருங்க, ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் கோல்டில் பொம்மை மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா 3D வியூ. ஓகே சார், கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தது. ஓகே சார், ஆனால் இதுதாங்க வந்து பண்டல். ஸோ அந்த ஒரு பண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை வந்து பாருங்க, ஹேர் ஸ்டைலை வந்து பாருங்க, ஷூவை வந்து பாருங்க, ரெண்டு கலரில் வந்து வரப்போகுது. ஓகே சார், ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள், ரீசெண்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே சார், ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குல்லா மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஓகே சார், இது ஒரு பண்டல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பண்டல். ஓகே சார், இதை வந்து பாருங்க. ஓகே சார், இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்டல் ஹேர் ஸ்டைலு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக தாங்க வந்திருக்கு. ஓகே சார், இதுவாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்க மாதிரி. ஓகே சார், இதில் ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்க தாங்க. ஓகே சார், ரெக்க பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் அண்ட் எல்லோ, அந்த கலரில் ரெக்கையை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஈவோ பண்டலை வந்து உடப்புறாங்க. ஓகே சார், இதோட 3D வியூ வந்து பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3D வியூ. ஓகே சார், ஆனால் நம்ம கேம்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தாங்க வந்து வரும். ஓகே சார், இதை நீங்கள் வந்து பார்த்தீங்களா, ரெண்டு கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஓகே சார், ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, மொக்கம்லாம் வந்து சொல்லிட முடியாது, நல்லா தான் இருக்கும். ஓகே சார், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவோ பண்டலுங்க. ஸோ இது வந்து எப்போ ப்ரோ வரப்போது அப்படின்னா April 17 நமக்கு பேட்ச் அப்டேட். ஓகே சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே தேதி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மாதத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க. ஓகே சார், மே மாதம் 5வது மாதம் அந்த மட்டும் தான் இந்த ஒரு ஈவோ பண்டல் வந்து வரப்போது. ஓகே சார், இது 100% வந்து கன்ஃபார்ம். சரி ரைட், இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சமர்க்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். சரி ரைட்டுங்க, இப்போ நேற்றுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஓகே சார், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தாலும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் ஆர்டிக் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா நண்பா நியூ ஈவோ பண்டல் பற்றி அப்டேட் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தார். ஓகே சார், உங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோவே பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா MCGYT அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா கோலி எக்ஸமைட் வந்து April மாதம் வரும்னு சொன்னீங்க ப்ரோ, ஆனால் அது வந்து எப்போ வரப்போது டேட் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஓகே சார், டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் வந்து கிடைக்கலப்பா, ஒரு April 15 மேலே வேணா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே சார், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிங் இவெண்ட்லாம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஓகே சார், இதை வந்து பார்த்தீங்க சார் பார்த்தீங்க அப்படின்னா லூட் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த கோலி எக்ஸமைட், கோலி 65, அதுக்கப்புறம் கோலி டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோலி கோலியாக வந்து வரும். ஓகே சார், இதை வந்து தெரிஞ்சுங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் பிளாக் அப்படின்ற ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா 18 வீடியோ நான் கமெண்ட் பண்ணுறேன் ப்ரோ, அந்த க்ரீன் எம்ட்னு எப்போ தான் வரும் சொல்லுங்க, லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஓகே சார், லவ் யூ தல. ஓகே சார், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்டன் வந்து வராதுப்பா. ஓகே சார், ஈவோ வேரட்டில் வந்து வந்துருக்கணும் பட் அது வந்து வரல, அடுத்த ஈவோ வேரட்டில் வேணால் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே சார், அதுக்கு இன்னும் 1.5 மாதம் வந்து இருக்கு. சரி இது வந்து தெரிஞ்சுங்க சார். அதுக்கப்புறம் டிராவல் டைம் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ, நீ டெய்லி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்க, எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து விட்டுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு நாள் வந்து தூங்குங்க ப்ரோ, ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஓகே சார், இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே சார், நமக்காக இப்படி ஒருத்தர் ஃபீல் பண்ணி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே சார், நீங்கள் டெய்லி எடிட் பண்ணிட்டு ட்ரூவான அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம், ஒரு நாளாச்சும் வந்து ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஓகே சார், நான் பார்த்தீங்க அப்படின்னா 365 நாள். ஓகே சார், வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 365 நாள், ஆனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 வீடியோ வச்சும் ரெண்டு சேனல்லையும் ட்ரூவான அப்டேட்ஸ் கொடுக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே சார், 500 வீடியோ நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 365 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா HDG1 டெய்லி கேம் பிளே வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே சார், ரொம்ப கஷ்டம் தான், TTS சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க், பேஷன், டெடிக்கேஷன். ஓகே சார், இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபுக்கு ரொம்பவே
ரொம்பவே வந்து தேவை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஓகே சார், டெய்லி பேசுறதுக்கு எனக்கு வந்து உங்க கூட இருக்கிற பாண்டு அந்த கனெக்ட் அந்த லவ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார், அது வந்து எனக்கு டெய்லியுமே வந்து வேணும். ஓகே சார், அதனால பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லங்க. ஓகே சார், நீங்கள் இவ்வளோ லவ் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் மேட்டரே இல்லை. இந்த மாதிரி கமெண்ட் இந்த மாதிரி லவ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே சார், டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவான அப்படின்ற நான் கொடுக்கணும். ஓகே சார், என்னோட கடமையை நான் கரெக்டாக வந்து செஞ்சிடணும், அவ்வளோதான், அது மட்டும்தான். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கலாம். ஓகே சார், இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சமரக்காம கீழே வந்து கமெண்ட்ல கவர் பண்ணுங்க. சரி, ரைட்டுங்க சார், அதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க சார். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா, பை.